بسم الله الرحمن الرحيم. والعاقبة للمتقين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وإمام المتقين وعلى آله وصحبه أجمعين. أهل السنة والجماعة திருமங்கலம் நகர மஜ்லிசுல் உலமா சபை நடத்துகின்ற சிறப்பு வாய்ந்த இந்த திருக்குர்ஆன் மாநாட்டுக்கு தலைமையேற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி சையத் அலி ஃபைசி ஹஜ்ரத் அவர்களே, சிறப்பு வாய்ந்த இந்த நிகழ்வுக்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற திருமங்கலம் நகரில் அமைந்துள்ள பல்வேறு பள்ளிவாசல்களின் மிகவும் சங்கைக்குரிய நிர்வாகிகளே, எனக்கு முன்னர் சிறப்பு வாய்ந்த இந்த மாநாட்டில் தங்களுடைய சொற்பொழிவுகளால் சிறந்த பங்களிப்பை தந்து அமர்ந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, எனக்கு முன்னர் இங்கே குடும்பவியல் குறித்து ஒரு சிறப்பான ஆழமான கருத்துக்களை கொண்ட சிறப்புரையை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற அன்பு சகோதரர் மௌலவி முகமது இப்ராஹிம் நிசாமி ஹஜரத் அவர்களே, திரளாக குழுமியிருக்கக்கூடிய பெரியோர்களே, சகோதரர்களே, சங்கைக்குரிய உலமா பெருமக்களே, அன்பு தாய்மார்களே, நம் அனைவர் மீதும் அல்லாஹுவினுடைய பேரன்பும் அவனுடைய பேரருளும் அவனுடைய பற்றா பெருங்கருணையும் என்றும் நிலவட்டுமாக. அவனுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்புக்கும் ஷஃபாத்துக்கும் உரித்தான மக்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்மை இம்மையிலும் அருமையிலும் ஆக்கியருள் புரிவானாக. பரக்கத்தான சிறப்பு வாய்ந்த இந்த மஜ்லிஸில் ஆற்றப்படுகின்ற சொற்பொழிவுகளை கேட்டு நம்முடைய வாழ்வை சீரமைத்துக் கொள்ளுகின்ற சிறந்த நன்மக்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, திருக்குர்ஆன் நாம் ஒன்றை தொடக்கத்திலேயே மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அது முஸ்லிம்கள் மட்டும் படித்து பயன்பெறுவதற்காக இறக்கப்பட்ட வேதம் அல்ல. சிந்திக்கும் திறன் படைத்தவர்கள் உலகத்தில் எந்த மூலையிலெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்குமான வேதமாகத்தான் அல்லாஹ் இதை அருளியிருக்கின்றான். இதிலே அறிவுடையவர்களுக்கு படிப்பினை இருக்கிறது என்றும், ஏன் குர்ஆனை நீங்கள் சிந்திக்கவே மாட்டீர்களா என்றும், உங்கள் உள்ளத்திலே என்ன பூட்டுகள் தொங்குகிறதா என்றும், சிந்திக்காதவனுக்கு கேடுதான் என்றும் அருள்மறையான் திருக்குர்ஆன் பல்வேறு வசனங்களில் சிந்திக்க தூண்டுகிறது. எகிப்து நாட்டினுடைய புகழ்மிக்க ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டி இந்த வேர்ல்டு, உலகத்தினுடைய மிக பழமை வாய்ந்த பல்கலைக்கழகங்களில் ஒன்றான அல் ஜாமியுல் அசுஹர் பல்கலைக்கழகத்தினுடைய திருக்குர்ஆன் ஆராய்ச்சி பிரிவு சிந்திக்க தூண்டுகின்ற வசனங்கள் திருக்குர்ஆனில் 750 இடங்களில் எல்லாம் வல்ல அல்லாஹ் சிந்தியுங்கள் 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறான் என்று சொல்கிறது. உலகத்தில் சில வேதங்கள் இருக்கின்றன, நீ சிந்திக்காதே அப்படியே கட்டுப்பட்டு விடு, சிந்தித்தால் உனக்கு கேடு என்று சொல்லுகின்ற வேதங்கள் உண்டு. சில வேதங்கள் சிந்திப்பதை பற்றி பேசுவதே இல்லை. திருக்குர்ஆன் மட்டும்தான் சிந்தியுங்கள் என்று சொல்வதோடு உங்கள் உள்ளத்திலே என்ன பூட்டு தொங்குகிறதா
என்று எதிர் கேள்வி கேட்பதோடு சிந்திக்காதவர்களுக்கு கேடுதான் என்று நபிகள் நாயகம் சொல்லாதவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு சிந்திக்காதவனுக்கு கேடு என்று சாதமிடக்கூடிய அளவுக்கு திருக்குறானை நீங்கள் சிந்தியுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், அல்லாஹும் சொல்கின்றான். இன்னொன்றையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சில வசனங்கள் இருக்கின்றன, அதை அப்படியே நம்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும். சில வசனங்கள் இருக்கின்றன, அதை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இன்ன ஃபீ கல்கி சமாவாதி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதிலும் இரவும் பகலும் திரும்ப திரும்ப வந்து செல்வதிலும் நீருக்கு மேலே கப்பல் மிதந்து செல்வதிலும் சிந்திக்கக்கூடியவர்களுக்கு அழகிய சான்றுகள் இருக்கின்றன என்று அல்லாஹ் சொல்கின்றான். சில வசனங்கள் இருக்கின்றன, அல்லாஹ்வின் கை உங்கள் கைகளுக்கு மேல் இருந்தது, இப்படி சொல்லுகின்ற வசனங்கள் உண்டு. அப்படி சொல்லும்போது கை என்றும் கால் என்றும் அல்லாஹ்வின் கண் என்றும் வரக்கூடிய வசனங்களை இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் இருந்தான் அல் இஸ்திவா மாலூம், இஸ்திவா அரசிலே அல்லாஹ் இஸ்திவா ஆனான், அல் இஸ்திவாவு மாலூமும் பல் கைஃபு மஜ்ஹூலும் பல் ஈமானு பிஹி வாஜிபும் வ இன்காருஹு குஃப்ரும் வ ஸுவாலு அன்ஹு பிதாத்தும். இதான் சுன்னத் ஜமாத்தினுடைய அகீதா. இஸ்திவானா என்னன்னு தெரியும், அல்லாஹ் இஸ்திவாவாக இருந்தான் என்றால் எப்படின்னு தெரியாது. அதை நம்புவது கடமை, அதை மறுப்பது குஃப்ரு, கேள்வி கேட்பது பிதாத்து. எனவே அப்பவே நம்ப வேண்டிய வசனங்களும் உண்டு, ஆராய்ச்சி செய்ய வேண்டிய வசனங்களும் உண்டு. ஆனால் நம்ம சமுதாயத்தினுடைய பரிதாபமே என்ன தெரியுமா, எதையெல்லாம் அல்லாஹ் ஆராய்ச்சி செய்யுங்கள் என்று சொல்கிறானோ அதை அப்படியே நம்பிவிடுவோம். எதையெல்லாம் நம்பாம ஆராய்ச்சி பண்ணாலும் அப்படியே நம்பிடு என்று சொல்கிறானோ அதை போய் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருப்பான். கை இருக்குன்னா கை எப்படி இருக்கும், நகம் இருக்குமா, விரல் எவ்வளவு பெருசு இருக்கும், அதுக்கு ஒன்றரை மணி நேரம் வீடியோ போடுவான், அத ஓராயிரம் பேர் உட்கார்ந்து பார்ப்பான். எதை நம்ப வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறானோ அதை ஆராய்ச்சி செய்வதும், எதை ஆராய்ச்சி செய்யுங்கள் என்று சொல்கிறானோ, கப்பல் நீரில எப்படி கப்பல் மிதக்கிறது ஆய்வு செய்யுங்கள், இரவும் பகலும் எப்படி மாறி மாறி வருகிறது ஆய்வு செய்யுங்கள் என்று எதையெல்லாம் ஆய்வு செய்யும்படி இறைவன் சொல்லுகின்றானோ அவை அனைத்தையும் அப்படியே நம்பிட்டு போயிடுறோம். இதுதான் இந்த சமுதாயத்தினுடைய வீழ்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். சிந்திக்காத எந்த சமுதாயமும் வீழ்ந்துவிடும், அது முஸ்லிம்களோ வேறு எந்த ஜாதியை சார்ந்தவர்களோ எந்த மதத்தை சார்ந்தவர்களோ சிந்திக்கவில்லை என்றால் வீழ்ந்து போவார்கள். அதனால்தான் சிந்தியுங்கள் சிந்தியுங்கள் என்று சொன்னவர்கள் எல்லாம் தலைவர்களாக ஆகியிருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சிந்திக்கத்தான் சொன்னார்கள். என்னத்தில் ஒரு கடவுள் நம்பிக்கையற்ற ஒரு சகோதரர் தொலைக்காட்சி விவாதங்களில் எல்லாம் வருவார். அவருடைய பெயரை நான் இங்கே சொல்ல விரும்பவில்லை, என்னடா அவருடைய நண்பர் எனக்கு, அவர் தொலைக்காட்சி வாதங்களிலே வருவார், நல்ல நண்பர், வாட்ஸ்அப்பிலே தகவல்களை நாங்கள் பரிமாறிக்கொள்வோம், விவாதங்களுக்கு தேவையான சில தகவல்களை ஏதாவது தேவைப்பட்டால் சான்றுகளை கேட்பார், அந்த ஹிங்ஸ் கொடுக்கறது இதெல்லாம் நடக்கும், ரொம்ப கேலியாகவும் பேசுவார். இல்லத்திலே ஒரு முறை சொன்னார், பாய் முஸ்லீம்கள்ட்ட எனக்கு பிடிக்காத ஒரு குணம் ஒன்று இருக்கு, எனக்கு பிடிக்காத ஒரு குணம் உங்கள்கிட்ட இருக்கு முஸ்லீம்கள்ட்ட, அது உங்களை மாதிரி ஆள்கள்ட்ட அப்படின்றாரு. என்ன என்ன தம்பி சொல்லு அப்படின்னு சொன்னேன்.
என்ன தோழர் சொல்லுங்க, விஞ்ஞானத்துல எதையாவது ஒண்ணு புதுசா கண்டுபிடிச்சிட்டான்னா உடனே எங்க வேதத்துல இருக்குன்றீங்க நீங்க எல்லாம். இப்படித்தான் திருக்குறானிலே ஒரு வசனம் இருக்கிறது. அந்த வசனத்திலே இன்றைக்கு விஞ்ஞானத்திலே கண்டுபிடித்த ஒரு கருத்தை 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நபிகள் நாயகம் சொன்னார்கள். உடனே ரெண்டு வசனத்தை எடுத்து போடுவீங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க சொல்லியிருக்கணும். அத கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே குரான்ல இப்படி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நான் வந்து கரெக்ட்னு ஒத்துப்பேன். அவர் நம்மளோட முரண்பட்டவர் அல்ல, அரசியல் பாதையில் நமக்கு துணை நிற்பவர், நம்மை நோக்கி ஏவப்படுகிற அம்புகளை நெஞ்சிலே ஏந்தி கொள்பவர், நமக்காக மேலேறும் முழங்குகிறவர், அடிவரை வலிக்க வலிக்க மணிக்கணக்கிலே பேசுகிறவர். நல்ல நண்பர், எதையாவது ஒண்ணு விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சா உடனே குரான்ல இருக்குங்கிறது நபிகள் நாயகம் சொன்னாருங்கிறது என்ன பாய்? இது எனக்கு ரொம்ப பிடிக்கல பாய். தோழர் நீங்க என்ன சொல்றீங்க? இதுவரைக்கும் கண்டுபிடிக்காத ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பை அது திருக்குறள்ல இருக்கிறது இப்ப நீங்க சொல்லுங்க என்று சொன்னார். நான் சொல்ல முடியும் சொன்னேன், சொல்ல முடியும், சொல்லுங்க தோழர். ஆண்மை அதாவது குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு திருக்குறள்ல ஒரு ரெமிடி இருக்கு, ஒரு மருந்து இருக்கு, ஒரு தீர்வு இருக்கிறது. எளிய மருந்து, பைசா செலவில்லாத மருந்து, விருந்தும் மருந்தும் 3 நாள்னு கிராமத்தில் அப்பவே சொல்லி வச்சிருக்காங்க. விருந்தாளி வந்தா 3 நாளைக்கு தான், அதிசயம் அப்படித்தான் இருக்கு. மாசக்கணக்கில் தங்கினா விருந்தாளி ஆகாது. கல்யாணத்துக்கு வந்தவர் பேரனுக்கு பேர் வச்சுட்டு போகக்கூடிய அளவுக்கு இருந்தாருன்னா அது விருந்தாளி இல்லை. விருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு, மருந்துங்கிறது 3 நாளைக்கு தான், அதுக்கு மேலே சாப்பிட்டா அது அன்றாட பழக்கம் ஆயிடும். இப்போ சுகருக்குலாம் வந்து ஆயுள் முழுக்க மருந்து சாப்பிட்றாங்க, அது பெர்மனண்டான நோயாக தங்கிடுச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய குழந்தை பேரின்மைக்கான மருந்து 3 நாள் தான். அது என்ன மருந்து பாய்? அந்த மருந்து ஆண்களுக்கு தான், பொம்பளைகளுக்கு இல்ல. ஆம்பளை அந்த மருந்தை கடைபிடிச்சா போதும். சொல்லுங்க சொல்லுங்க தோழர், நான் பாக்குறேன். இது சிரியா நாட்டினுடைய பல்கலைக்கழகத்தில் பணியாற்றுகின்ற ஒரு பேராசிரியர் தன்னுடைய உரையில் இந்த ரெமிடியை, இந்த தீர்வை சொல்லி அந்த உரையை கேட்ட நூற்றுக்கணக்கான, நான் சொல்வது யூடியூபில் அவர் ஆற்றிய உரையை சொல்கிறேன் உங்களுக்கு. யூடியூப் அந்த உரை இன்றைக்கும் இருக்கிறது. கைலாஜுல் அகம் அப்படின்னு போட்டா வந்துடும். குழந்தை பேரின்மைக்கான சிகிச்சை முறை. ஆனா என்ன சிக்கல்னா அரபியில் இருக்கும். யாராவது அசத்மார்கள்ட்ட சொல்லி பேட்டர் சொல்லிட போறாங்க உங்களுக்கு, நீங்க போட்டா வந்துட போகுது. அவரை பேசி நூற்றுக்கணக்கான பேர் உலக நாடுகளில் அதை பார்த்து, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் பார்த்து, அதுல நூற்றுக்கணக்கான பேர் கடிதம் போட்டிருக்காங்க அவருக்கு. உஸ்தாத் நீங்கள் ஆற்றிய உரையை நாங்கள் கேட்டோம், அதை கடைபிடித்தோம், அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு இப்ப குழந்தை பாக்கியத்தோட நாங்கள் நல்லா இருக்கோம். அதிலே ஒரு 3-4 கடிதங்களை அவர் யூடியூப்ல படித்தும் காட்டுகிறார். படித்து காட்டும் போதே சொல்கின்றார், நான் இந்த கடிதத்தை எனக்கு எழுதியவர்களின் அனுமதியோடு அவருடைய பெயரை சொல்லி படித்து காட்டுகிறேன். கடிதம் படிக்க ஆரம்பிச்சா 100 கணக்கில் இருக்கு. எங்க பேரை சொல்லி நீங்க படிக்கலாம், நாங்க எழுதின கடிதத்தை படிக்கலாம் என்று அனுமதி அளித்ததன் பேரில் அவர்களுடைய பெயரை சொல்லி நான் இந்த கடிதத்தை படிக்கிறேன். ஒரு 3-4 கடிதத்தை படிச்சு காட்டுறார். குழந்தை பாக்கியங்களுக்கு இப்ப இருக்குதுன்னு அதையும் அவரிடத்திலே நான் சொல்லுகிறேன். இவ்வளவு பேக்ரவுண்டு, இவ்வளவு பின்னணியை சொல்லி அந்த ரெமிடி, அந்த தீர்வை நான் சொல்றேன். என்ன தீர்வுன்னா வெரி சிம்பிள்,
ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீண்ட நெடும் நாட்களாக குழந்தை இல்லை. 80 வயசு மேல வரைக்கும் உங்களுக்கு குழந்தை இல்லை. சமூக பணி ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார்கள். குழந்தை பாக்கியம்னு ஒண்ணு இல்லைங்கிறத அவங்க பெருசா சீரியஸாவே எடுத்துக்கல. சில பேர் பொது வாழ்க்கையில் இருப்பாங்க, கல்யாணம் பண்ணணுங்கிற ஒரு அக்கறையே இருக்காது அவங்களுக்கு. திடீர்னு திரும்பி பார்த்தா வயசு 50 ஆயிடும் 60 ஆயிடும். பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஈடுபாடு ஒரு கவலை. அந்த மாதிரி ஜக்கரியா நபி நீண்ட நெடும் நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கின்றார்கள். அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜக்கரியா நபியினுடைய பொறுப்பில் வளர்ந்தவர்கள். ஜக்கரியா நபி தான் மரியம் அலைஹிஸ்ஸலாமை வளர்த்தது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர்ப்பதற்கு யூத பாதிரிகளுக்கு இடையில் போட்டி நிலவியது. நாங்கள் தான் வளர்ப்போம் மரியம் என்று. இந்த போட்டிக்கு ஒரு முடிவு காண்பதற்காக எல்லோருமாக சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தார்கள். நாம் எல்லோரும் வேதத்தை பிறவி எடுக்கின்ற பேனாக்களை வச்சிருக்கிறோம். பாதிரிகள் கையில எல்லாம் பேனா இருக்கும், எழுதுகோல் மையத்து முக்கி முக்கி எழுதுவாங்க அந்த காலத்துல. இந்த பேனாவெல்லாம் தூக்கி நாம ஜோர்டான் நதியில போடுவோம், ஆத்துல போடுவோம். யாருடைய பேனா, எல்லாரும் பேனாவும் ஆத்தோட தான் போவோம். பேனா தூக்கி போட்டா வெயிட்லெஸ் தானேங்க, மரக்கட்டையில பண்ணது தானே, தண்ணியோட அடிச்சுக்கிட்டு தான் போவோம். யாருடைய பேனா தண்ணியோடு தண்ணியாக அடித்து செல்லப்படாமல் நீரில் மிதந்து எதிர்நீச்சல் போடுகிறதோ அவர்தான் மரியமை வளர்க்க வேண்டும் என்று எல்லா பாதிரிகளும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறார்கள். ஜக்கரியா நபி அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. எல்லாரும் தூக்கி ஆத்துல போட்டாங்க பேனாவ. எல்லாரும் பேனாவும் ஆத்தோட வேறுச்சு. ஜக்கரியா நபி பேனா மட்டும் அப்படி தண்ணீர்ல மிதந்து நிக்கிது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், எல்லோருடைய பேனாக்களும் ஆற்றில் சென்று விட்டன. வால தலமு ஜக்கரியா, ஜக்கரியாவின் பேனா தண்ணீருக்கு மேலே நின்று கொண்டிருந்தது. வித்து முடிக்கணுமா? ஜக்கரியா நபி பேனா மாதிரி முன்னால வந்து நிக்குது. இது அல்லாஹ் அருள்முறையா திருக்குறளை சொல்கிறான். இது இல்கூன அக்லாமகும் ஐயும் எக்ஃபுல் மரியம். மரியமுக்கு யார் பொறுப்பேற்று மரியமை வளர்ப்பது என்று அவர்கள் எல்லோரும் வாரப்பிரதி மாதங்களை செய்து தங்களுடைய பேனாக்களை தூக்கி ஆற்றில் போட்ட போது நபியே நீங்கள் அங்கே இருக்கவில்லை. ஜக்கரியா நபியின் பேனா மேலே வந்துவிட்டது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் வளர்க்கிற பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல் முகத்தஸில் ஒரு இடத்தில் தனியாக இறைவனை வணங்குவதற்கு என்று ஒரு மெஹ்ராபை அமைத்துக் கொண்டார்கள். ஜக்கரியா நபி தான் டெய்லி சாப்பாடு கொடுக்கணும். ஒரு நாள் சாப்பாடு எடுத்துட்டு போறாங்க, அங்க ஏற்கனவே சாப்பாடு இருக்குது. அண்ணா லக்கி ஹாதா, இந்த உணவு உனக்கு எங்கிருந்து வந்தது, அண்ணா தரணும் உனக்கு, இந்த சாப்பாடு உனக்கு இப்ப யார் கொடுத்தது என்று ஜக்கரியா நபி மரியம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட கேட்கிறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், காலத்து ஓமின் எழுந்தில்லாம், அது இறைவன் தந்தது என்று சொன்னார்கள். ஜக்கரியா நபிக்கு பளிச்சின மின்னல் மாதிரி ஒரு எண்ணம் தோன்றுகிறது. இறைவன் சொர்க்கத்தின் உணவை மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு இப்போது இந்த இடத்தில் கொடுத்திருக்கின்றான். இந்த இடம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுது 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 இந்த இடம் ஒரு மகத்துவம் மிக்க இடமாக ஆகியிருக்கின்றது. சொர்க்கத்தின் உணவை ஏந்துகின்ற தகுதியை இந்த இடம் பெற்றிருக்கிறது என்று புரிந்து கொண்டு உடனே அங்கே வைத்து அவர்கள் துவா செய்கிறார்கள். முனாலிக தா ஜக்கரியா ரப்பா, அங்கிருந்து வந்து ஜக்கரியா தன் இறைவனை அழைத்தார். இந்த குணாலிக்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ஜக்கரியானது எங்கிருந்து துவா செய்தார்கள்? மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொர்க்கத்தின் உணவு வந்த இடத்தில் இருந்து கேட்டார்கள். இறை துதி செய்யப்படுகின்ற இடங்கள் மகத்துவத்தை பெறுகின்றன. இறைவன் திரும்ப திரும்ப எந்த இடத்தில் வைத்து வணங்கப்படுகிறானோ அந்த இடம் மாண்பை பெறுகிறது. அதனாலதான் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுது துவா செய்யுங்கன்னு சொல்றோம். ஒரு நல்லடியார் வந்து தொழுது போன இடமா கூட அது இருக்கும் இல்லையா? துவா கபூலாகக்கூடிய இடங்களாக அது இருக்கும். ஜக்கரியா நபி துவா செஞ்சுட்டு யாரெல்லாம் தக்பீர் கட்டிருந்தா தொழுறாங்க,
உடனே மலக்குமார்கள் அழைத்து விட்டார்கள். பநாதத்துகுல் மலாய்க்கு வகாய்மையும் சொல்லி சில் மெஹராப், அந்த மெஹராபில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுது அந்த மெஹராபில் ஜக்கரியா நபி தொழுது கொண்டிருக்கும் போதே மலக்குகள் கூப்பிட்டு விட்டார்கள். அந்த போது சூரா ஆல் இம்ரான் என்கிற அத்தியாயத்தில் அப்படியே அப்படி கதை சம்பவம் மாதிரி வரும், சம்பவம் மாதிரியே வரும். அப்படி வலம்புரி ஜான் அப்படின்னு ஒரு பெரிய பேச்சாளர் இருந்தார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஞாபகம் இருக்கா? இறந்து போனார். இந்த நான் இனிய நாள்னு சன் டிவியில் எல்லாம் பேசுவார். நல்ல வாசிப்பாளர், நல்ல இஸ்லாத்தை தெரிஞ்சவர், இஸ்லாம் இந்த மண்ணுக்கு ஏற்ற மார்க்கம்னு புத்தகமே போட்டார். அற்புத நல்ல பேச்சாளர். அவர் சொன்னார், ஆல் இம்ரான் அத்தியாயத்தை நான் படிக்கின்ற போது பைபிளை படிக்கிறேனா குரானை படிக்கிறேனா என்கிற சந்தேகமே எனக்கு வந்து விட்டது. அப்படி பைபிளில் சொன்னது அப்படியே வருதுங்க. ஆல் இம்ரான் அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இறைவனை ஜக்கரியா நபி கூப்பிடுகிறார்கள், தொழும் போது மலக்குகள் அழைத்தார்கள், ஜக்கரியா அவர்களே அல்லாஹ் உங்களுக்கு ஒரு குழந்தையை தந்து விட்டான். ஜக்கரியா நபி என்ன பண்ணாங்க, நம்பிக்கையோடு தான் அல்லாஹ் கூப்பிட்டாங்க. பல மக்கும் இதுவாய்க்க ரபி சத்தியா, இறைவன் நான் வந்து அவநம்பிக்கை அடையல, நீ தருவான்னு நம்பிக்கிறதான் குழந்தைய கேட்கிறேன். 80 வயசுக்கு மேல குழந்தைய தானே கேட்கறதுக்கு ஒரு கூச்சம் வரணும் இல்லையா? அந்த கூச்சம்லாம் எனக்கு கிடையாது. ஓன்ட கேட்கறதுக்கு என்ன கூச்சம்? ஓங்கிட்ட கேட்கறதுக்கு என்ன யாருலாம் எனக்கு கூச்சம்? எனக்கு கூச்சமே கிடையாது. நீ நினைச்சா தர முடியும் தானு கேட்டாங்க. தந்துடுறேன்னு சொல்லிட்டான் இல்ல, தந்தோடனே ஜக்கரியா நபிக்கு அப்படியானால் நீ எனக்கு குழந்தைய தரப்போற அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆதாரம் வேணும்னு கேட்டாங்க. ஆதாரத்தை கொடுங்க. அல்லாஹ் சொன்னான், நீங்கள் 3 நாட்களுக்கு யாரிடத்திலும் பேச மாட்டீர்கள். சலாத்த லயாலின் சவியா, சவியானா பேச முடியாத அர்த்தம் இல்லை, உங்களால பேச முடியும், நோய் கிடையாது, நீங்க ஊமை அடிவீங்கன்னு அர்த்தம் இல்லை, நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க ஆனா பேசாம இருப்பீங்க. விக்கிரு தஸ்மி சுபான் அல்லா அலமது இல்லா அல்லாஹ் அக்பர் இதெல்லாம் சொல்லலாம், உலக பேச்சுக்களை பேசக்கூடாது. சாப்பிட்டியான்னு கேட்கறதா இருந்தா ஜாத சமிக்கினையா கேட்டுக்கலாம், ஜாத சமிக்கினையாக கேட்டுக்கொள்ளலாம், பேசக்கூடாது. காலையிலும் மாலையிலும் இறைவனை துணியுங்கள் என்று இந்த மக்களுக்கு ஜாதையாகத்தான் சொன்னார்கள், பேசவில்லை. ஒரு பேச்சு பேசல, உலக பேச்சு பேசக்கூடாது, அமைதியா இருக்கணும். ஜிக்ரு தஸ்பி இறைவனை துதிக்கலாம், வணங்கலாம், எல்லாம் பண்ணலாம். இப்படி 3 நாட்கள் நீங்கள் இருப்பீர்கள், இதுதான் ஆதாரம். 3 நாள் பேசாம இருந்தா, உலக பேச்சுக்களே பேசாம இருந்தா உங்களுக்கு குழந்தை பிறக்கும்னு சொன்னால்லாம். பேசாமல் இருந்தார்கள், குழந்தை பிறந்துச்சு, எஹியா என்று பெயர் வைத்தார்கள். உலகத்தில் எஹியா என்று பெயர் வைக்கப்பட்ட முதல் குழந்தை அவங்க தான். அதுக்கு முன்னால் எஹியான்னு யாருக்குமே பேர் கிடையாது. லம் நஜஅல்லஹு மின் கபுலு சமியா, இதுக்கு முன்னால எஹியான் யாருக்குமே பேர் வைக்கல, ஃப்ரெஷ்ஷா ஒரு புது பேர் அல்லாஹ் வச்சு விட்டான். இதை அலி மன்சூர் அல் கயாலி என்கின்ற சிரியா நாட்டினுடைய ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ல பணியாற்றக்கூடிய ஒரு பேராசிரியர் யூடியூப்ல பேசி அது வந்து அதை கடைபிடித்து அது 100 கணக்கான பேருக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடைத்து 100 கணக்கான பேர் பார்த்திருக்காங்க. 100 கணக்கான எல்லாருக்குமா குழந்தை இல்லாம போவோம்? ஏதோ ஒரு சிலருக்கு தானே, ஊர்ல 10 பேர் 15 பேருக்கு தானே இல்லாம இருக்கும். 100க்கும் மேற்பட்டவர்கள் அதை கடைபிடித்து குழந்தை பாக்கியத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம்னு சொல்லி கடிதம் போட்டு அதை வாச்சு காட்டுறார். இதை நான் அந்த நண்பர்கிட்ட சொல்றேன், தொடர் குரான்ல இப்படி ஒரு ரெமெடி இருக்குண்டு. அது என்ன பாய், நம்புற மாதிரி இல்லையே பாய். தான் பாரு, நடந்ததுக்கு அப்புறம் சொன்னா ஏற்கனவே சொல்ல வேண்டியதானன்னு சொல்ற, ஏற்கனவே சொன்னா நம்புற மாதிரி இல்லைங்கிற என்னப்பா சொல்ற, நீ என்ன சொல்ல போற, நீ முதல்ல சொன்னா நம்புற மாதிரி இல்லைங்கிற, நடந்ததுக்கு அப்புறம் சொன்னா முதல்ல சொல்ல வேண்டியதானே, அது என்ன பாய்மார்கள்லாம் எங்க குரான்ல இருக்கு எங்க குரான்ல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னு அன்புக்குரியவர்களே,
திருக்குரான் என்பது, மறுபடியும் சொல்கின்றேன், திருக்குரான் என்பது முஸ்லிம்கள் மட்டும் படித்து நேர்வழி வருவதற்கான வேதம் அல்ல. பிரச்சனையிலே சிக்கி தவிப்பவர்கள் அனைவரும் வாசிக்க வேண்டிய, கற்றுக்கொள்ள வேண்டிய தகவல்களை உள்ளடக்கிய வேதம். அதிலே மனப்புண்ணுக்கு மருந்து இருக்கிறது, வாழும் வகைகள் அதிலே சொல்லப்பட்டிருக்கின்றன, எல்லா வகையான தீர்வுகளும். நான் ஒன்று சொல்ல வேண்டும், சமீபத்தில் கேரளாவினுடைய உயர் நீதிமன்றத்தில் கேரளாவினுடைய அமைச்சர் ஒருவர் பேசியிருக்கின்றார். 14 செகண்ட் பொது இடத்தில் ஒரு பெண்ணை ஒரு ஆண் பார்த்துக்கிட்டே இருந்தாம்னா அது கிரிமினல் அஃபென்ஸ், அவன் மேல கிரிமினல் ரிப்பிட்டிஷனுக்கு கிரிமினல் இது போடலாம், வழக்கு போடலாம். எத்தனை செகண்ட்? 14 செகண்ட். என்ன சயின்ஸ், என்ன விஞ்ஞானம் நமக்கு புரியல. 13 செகண்ட் தான் நான் பார்த்தேன்னு ப்ரூவ் பண்ணிட்டா கிரிமினல் அஃபென்ஸ் ஆகாது, அதான் மேட்டர். அங்க இப்ப 14 செகண்ட் தான் என்ன பார்த்தா அண்ணா அந்த அம்மா தான் சொல்ல முடியும், அந்த அம்மா தான் சொல்லணும் என்ன 14 செகண்ட் பார்த்தாண்டு வாட்சியை பார்த்துட்டே இருக்க முடியுமா? வாட்சியை பார்த்தா நான் இடையில இப்படி திரும்பிட்டு தான் நான் அம்மாவை பார்த்தேன். அதனால வந்து இந்த புரோட்டா கதை இருக்குல்ல, முதல்ல இருந்து ஆரம்பிப்போம்னு அந்த புரோட்டா கதை மாதிரி நான் 10 செகண்ட் பார்த்தேன், அப்புறம் இப்படி திரும்பிட்டு திரும்ப இன்னொருக்க பார்த்தேன், முதல்ல இருந்து ஆரம்பிப்போம்னு அவன் கணக்கு சொல்ல போறான் கோர்ட்ல வந்து. இந்த வழக்குகள்லாம் நீதிமன்றத்தில் ஒரு காலமும் நின்னது கிடையாது. 14 செகண்ட் குறுகுன்னு பார்த்தா கிரிமினல் அஃபென்ஸ். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து பேருந்துல, நம்ம பஸ்ஸுகள்ல, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல வந்து பெண்களை குறுகுறுண்டு பார்த்தாலோ விசில் அடித்தாலோ அவங்கள பார்த்து கை தட்டினாலோ அவன் மேல வழக்கு தொடரலாம். இப்ப சட்டம் போட்டிருக்காங்க, இப்போ புதுசா டிரான்ஸ்போர்ட் ஆக்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஆனா பெண்கள் ஆண்களை பார்த்து விசில் அடிச்சா அதுக்கு சட்டம் கிடையாது, அதானே அதுக்கு அர்த்தம். என்ன சில தும்பளை எல்லாம் விசில் அடிப்பாங்களா? மெட்ராஸ்ல வந்து பாருங்க, தெரியும் உங்களுக்கு விசில் மட்டும் அடிக்க. இப்போ 1400 ஆண்டுகளுக்கு முன்னால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்ன ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்றேன். ஷைத்தானுடைய விஷம் தடவப்பட்ட அம்புதான் பார்வை. அந்நபுரு சஹமும் மின் சிஹாமி ஷைத்தான், ஷைத்தானுடைய அம்புகளில் ஒன்று அது. சகும் மஸ்மும் விஷம் தடவப்பட்ட அம்பு. பைனலக்கல் ஊலா வாழைக்க சானியா, முதல் பார்வை உனக்கு அனுமதிக்கப்பட்டது, இரண்டாவது பார்வை உனக்கு எதிரானது. தடை செய்யப்பட்டதுக்கு வார்த்தையை கூட சொல்லல, உனக்கு எதிரானதுங்கிறாங்க. உன் ஒழுக்கத்துக்கு எதிரானது, உன் கண்ணியத்துக்கு எதிரானது. சமுதாயத்தில் உன்னுடைய மரியாதை தரையிட்டி போகாமல் இருக்க வேண்டுமானால் முதல் பார்வையோடு முடித்துக்கொள். முதல் பார்வை ஃபார் ஐடென்டிஃபிகேஷன், ஆனால் யார் என்று தெரிந்து கொள்ள. சகோதரியா, மனைவியா, குழந்தையாவா, மாமியாரா, ஐடென்டிபிகேஷன் அடையாளப்படுத்திக் கொள்ள ஒரு பார்வை போதுமானது. 14 செகண்ட் தேவையில்லை அடையாளப்படுத்துறதுக்கு, ஒரு செகண்ட் போதும். விசப்படப்பட்ட அம்பு என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது பார்வையே வேண்டாம் என்கிறார்கள். இஸ்லாத்தை பொறுத்த அளவிலே அது கிரிமினல் அஃபென்ஸ் அல்ல. உன் ஒழுக்கத்தை நீ பாதுகாத்துக்கொள், உனக்கு எதிரானது தடை செய்யப்பட்டது என்று சொன்னால் தான் கிரிமினல் அஃபென்ஸ். சட்டத்தின் சொற்கள் வரையறுக்கப்பட்டிருப்பது 1400 ஆண்டுகளுக்கு முன்னால. கிரிமினல் அஃபென்ஸ் கிடையாது, வழக்கு போட முடியாது, மாறாக உனக்கு எதிராக அது போய்விடும். குறுகுறு நீ பாப்ப, அவளும் குறுகுறுன்னு பாப்பா, அண்ணனும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள், எங்கேயாவது போய்விடும். பார்வையே இப்படி எச்சரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு கைபேசியில வைத்துக் கொண்டு ஒருத்தன் என்னென்னலாம் பார்க்கிறான்னு சொல்ல முடியுமா? எல்லா தந்தைமார்களும் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னவென்று சொன்னால், ராத்திரி 12 மணிக்கு மேல வீட்டில் வந்து இந்த நைட் லேம்ப் இருக்குல்ல, விடிலைட்டு, விடிலைட்டே தேவையில்லை, என் பையன் மொபைல் தான் பார்த்துட்டு இருக்கான், அதில் வர்ற வெளிச்சமே போதுமானது, தூங்குறதில்லை, எப்போ தூங்குறாமனே தெரியல.
சகோதரர்களே, இன்றைக்கு சொல்லுகின்ற இந்த நடைமுறை இன்றைக்கு எது வேண்டாம் என்று சொல்லப்படுகிறதோ அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கே சொல்லி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு தலைமுறையை உருவாக்கி இருக்கிறார்கள். அதே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு வந்திருந்த போது தன்னுடைய ஒண்ணு விட்ட தம்பி குசம் பின் அம்மாஸ் அவர் பின்னால் இருக்கிற ரசூல்லாவுக்கு பின்னால் டபுள்ஸ்ல போறாங்க, ரெண்டு பேரும் ஒட்டகத்துல பின்னால் அவர் உட்கார்ந்து இருக்கிறார். ரசூல்லா முன்னால் இருக்கிறாங்க. ஒரு பெண்ணு போகுது, அவரை பார்க்கறது ரசூல்லாவுக்கு தெரியுது. ஏன்னா அந்த பொண்ணு கொடுக்குற ரியாக்ஷன்ல தெரிஞ்சிட முடியும் பின்னால யாரோ ஒருத்தன் பாக்குறானா இல்லையான்னு. விழுத்துட்டு இப்படி போவாங்க இல்லையா, அந்த ரியாக்ஷன்ல தெரிஞ்சு போச்சு இவர் பாக்குறாருன்னு. உடனே இப்படி திரும்பி நாடி அப்படி திருப்பி விட்டாங்க. இல்லை போதும் என்ன அங்க கொடுக்குறோம்னு பாருங்க, உனக்கு பார்க்காத நீ பழியை சுமக்க நேரிடலாம். அதனால என்ன பழி வேணாலும் வந்து விடலாம். கிரிமினல் அஃபர்ஸ்ங்கிறது ரெண்டாவது மரியாதை, கௌரவம், கண்ணியம் குறைந்து போய்விட்டால் இன்னொன்று. நான் நேற்றைக்கு முன்தினம் தான் அந்த தகவலை பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் வியப்பாக கூட இருந்தது. ரஷ்யால நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்க, முன்னாடி எல்லாம் நம்முடைய முன்னோர்களுக்கு ஒரு குடும்பத்துல 10 பிள்ளைங்க 15 பிள்ளைங்கலாம் உண்டு. 10 பிள்ளைங்க 15 பிள்ளைங்க 12 பிள்ளைங்க 9 10 இப்படி இருக்கும். இவெல்லாம் 1 2 அதோட முடிஞ்சு போச்சு. என்ன பண்றாங்கன்னே தெரியல. கணவன் மனைவியா பொம்மைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் இந்த கருத்தை எல்லாம் மக்கள் மன்றத்தில் ஒரு புத்திசாலித்தனமான கருத்தாகவும் ஒரு நாகரீகமாகவும் விதைத்தது யார் என்று கேட்டால் மேற்கத்தியர்கள். வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் இஸ் சிவிலைசேஷன், மேற்கத்திய கலாச்சாரம் தான் கலாச்சாரம். அதர் சிவிலைசேஷன் இஸ் அன்சிவிலைசேஷன், மற்ற கலாச்சாரங்கள் எல்லாம் அநாகரீகமானவைகள் என்கிற கருத்தை மக்கள் மத்தியிலே விதைத்து விட்டார்கள். அதனால் குழந்தை பெறுகிற அந்த பிறப்பின் எண்ணிக்கையின் அளவு குறைந்து போய்விட்டது. ரஷ்யால ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ரஷ்யா விடுங்க, சைனால ஒரு குழந்தை தான் பிறனும் சட்டம் போட்டான். இப்போ 3வது குழந்தை பெற்றெடுத்தால் அந்த தாய்க்கு தங்க பெண்மணின்னு பட்டம் கொடுக்கிறான். கோல்டன் மதர், கோல்டன் மதர்ங்கிற பட்டத்தை வச்சுட்டு அவன் என்ன பண்ண போறான் கேட்கலாம். இந்த படத்தை கடத்துல மாட்டி நான் என்ன பண்ண போறேன் இருக்கே. கோல்டன் மதர் என்கிற பட்டத்தை கையில் வைத்து விட்டால் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல அவளுக்கு வந்து இது இருக்கு, ஒரு ஒரு குறிப்பிட்ட தொகை தான் வாங்க முடியும் சார்ஜ் பண்றது. எல்லாருக்கும் 10 ரூபானா இந்த அம்மாவுக்கு 5 ரூபா. 4வது 5வது குழந்தை கூட 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 இவளுக்கு அரசாங்கத்தினுடைய சலுகைகளின் அளவும் கூடிக்கொண்டே போகிறது. எந்த சீன நாடு? ஒரு குழந்தைதான் பெற வேண்டும் என்று சொன்ன சீனா. ரஷ்யாவுடைய சட்டம் இருக்கிறது பாருங்கள், 10 குழந்தைகள் பெற்றெடுத்தால் ரஷ்யாவில் இந்திய நாட்டினுடைய ரூபாய் மதிப்புக்கு 13 லட்சம் ரூபாய் உங்களுக்கு டெபாசிட் பண்ணிடுவாங்க பேங்க்ல. 10வது குழந்தை பெறும்போது தங்களின் 10வது குழந்தைக்கு 1 வயது நிறைவடைந்தவுடன் குழந்தையின் தாய்க்கு பரிசு தொகையாக 13,500 பவுண்ட் இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட 13 லட்சம் ரூபாய் மொத்த தொகையாக கொடுக்கப்படும் சொல்லிட்டு புட்டின் அறிவித்திருக்கிறார். ஒன்று வேண்டாம். இன்றைக்கு இந்தியாவை உலக நாடுகள் எல்லாம் உற்று கவனிக்கின்றன. இந்தியாவிலே முதலீடு செய்வதற்கு விரும்புகின்றன. எங்களுக்கு தேவை ஒரு பாதுகாப்பான மாநிலம் போதுமானது. கலவரம் இல்லாத மாநிலம், மதவெறியை தூண்டாத மாநிலம், எல்லா மதத்தவர்களையும் சமமாக நடத்துகிற ஒரு மாநிலம். அந்த மாநிலத்தில் மத கலவரம் நடக்காது. எங்களுக்கு ஜாதி கலவரமோ மத கலவரமோ நடக்காதுன்னு உத்தரவாதம் கொடுத்தா போதும், நாங்கள் ஒன்று முதலீட்டை கொட்ட தயாராக இருக்கிறோம் என்று யுஏஇ சொல்லுது, துபாய் சொல்லுது, கத்தார் சொல்லுது. சைனாவை தவிர எல்லா நாட்டுக்காரரும் சொல்லுவான் போல் இருக்கு இந்தியாவில் வந்து முதலீடு பண்றதுக்கு ரெடி. ஏன், எதனால? இங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகை தான். மக்கள் தொகையை குறைத்து நீங்கள் உலகத்தில் என்ன சாதித்தீர்கள்?
பெண்களின் உடல்களை நோயின் இருப்பிடமாக்கினீர்கள். குழந்தையை கலைத்து கலைத்து பெண்ணை நிரந்தர நோயாளியாக்கினீர்கள். ஒரு முறை வாழ்க்கையிலே கருவை கலைத்து விட்டாலே அவள் நிரந்தர நோயாளி ஆகிறாள். ஆயுள் முழுக்க அதற்கு அவள் மருந்து சாப்பிட வேண்டிய அல்லது கிட்டத்தட்ட ஊனமுற்ற ஒரு மனநிலைக்கு வரக்கூடிய சூழ்நிலையைத்தான் பெண்களுக்கு நீங்கள் பரிசாக கொடுத்திருக்கிறீர்கள். இதை இஸ்லாம் என்ன சொல்கிறது என்றால், தஸவ்வஜுல் வதூதல் வலூத், குழந்தைகளை அதிகமாக பெற்றுக் கொள்ளுகின்ற மனநிலை இருக்கணும், குழந்தைகள் மீது பாசமுள்ள மனநிலை இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பெண்களை நீங்கள் மனம் முடித்துக் கொள்ளுங்கள். சில பெண்கள் இதை கூட கொஞ்சம் அருவறுப்பாக பார்ப்பார்கள். அது எப்படிங்க, நீங்கள் அதிகமா பிள்ளை பெறும் சொல்றதுக்கு இவர் யாருண்டு? பெண்களை, உங்களுக்கு இறைவன் ஒரு மாண்பை வைத்திருக்கின்றான், ஒரு மரியாதையை வைத்திருக்கின்றான். அது என்ன மரியாதை என்றால், ராணி மாதிரி வீட்டில் இருந்து கணவனையும் பிள்ளைகளையும் கவனித்துக் கொள்ளுங்கள். வெயில் அலையின்னு அவசியம் இல்லை. வீட்டில் உட்கார்ந்து ஜாம் ஜாமுன்னு நீங்க வாருங்க. கஷ்டப்பட்டு பணத்தை கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது ஆம்பளை வேலை. ராணி மாதிரி நீங்க வீட்டில் உட்காருங்க. ஆண் உலகத்தின் பொறுப்புகளை சுமக்கட்டும், வீட்டின் பொறுப்பை பெண் சுமக்கட்டும். அப்படி வாழ்ந்து பாருங்க. இன்றைக்கு மேற்கத்திய உலகத்தில் ஒரு புதிய தத்துவம் ஒன்று உருவாகி இருக்கிறது. நாங்கள் வந்து லண்டன்ல, ஜெர்மனியில, பிரான்ஸ்ல, இந்த நாடுகள் எல்லாம், எல்லா ஐரோப்பிய நாடுகள், இந்த நாடுகள் எல்லாம் ஒரு புதிய தத்துவம் பிறந்திருக்கிறது. கன்சர்வேட்டிவ் ஃபெமினிசம் என்று சொல்கிறார்கள். அதாவது பெண்ணுரிமை இயக்கங்கள் என்ன கோஷத்தை வைக்கின்றன என்றால், எங்களை இப்படியே அவுத்து விட்டுறாதீங்கப்பா, கொஞ்சம் எங்களை கண்ட்ரோல் பண்ணுங்க. கன்சர்வேட்டிவ் ஃபெமினிசம், பழமையிலே நம்பிக்கை கொண்ட பெண் உரிமை. நான் லேட்டா வந்தா என் மாப்பிள்ள என்ன கேட்கணும், ஏன் லேட்டா வந்த நினைய கேட்கணும், கேட்காம இருக்கக்கூடாதுன்னு சொல்றான். நம்ப முடியுதா உங்களால? ஏனென்றால் நாங்கள் ரொம்ப சுதந்திரத்தை அனுபவித்து விட்டு அதனுடைய தீமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. நான் அளவு குறைந்த ஆடையை அணிந்தால் என்ன கொஞ்சம் கேள்வி கேளுங்க. உங்களுக்கு தெரியுமா, லாரன் பூத் என்ற ஒரு பெண்மணி, இங்கிலாந்தினுடைய பிரதமராக இருந்த குழந்தையா, டோனி பிளேயருடைய குழந்தையா, செர்ரி பிளேயருடைய மனைவி, அவருடைய தங்கச்சி தான் லாரன் பூத். அவர் பாலஸ்தீனத்துக்கு போகிறார், செய்தி சேகரிக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளராக பாலஸ்தீனத்துக்கு அவர் போகிறார். இவர் உள்ள நுழையும் போதே பாலஸ்தீனம் என்று சொன்னால் அங்கு உள்ள முஸ்லீம்கள் எல்லாம் ரொம்ப முரட்டுத்தனமா இருப்பாங்க, அடி கட்டி வன்முறையில ஈடுபடுவாங்க, எப்போ வேணாலும் குண்டு வைப்பான். இந்த கற்பனையிலேயே அந்த அம்மா பாலஸ்தீனத்துக்குள்ள போகுது. எந்த முஸ்லீமை கண்டாலும் பேசுறது இல்லை, அப்படியே அந்த கோலத்தை பார்த்தாலே அப்படியே ஒரு மாதிரி ஒதுங்கி போகுது. கடைசியிலே முஸ்லீம்களோடு மெல்ல மெல்ல அது பழகுகிறது. முஸ்லீம் வீடுகளுக்குள்ளே சென்று சாப்பிடக்கூடிய அளவுக்கு அது பழகுது. பிறகு அது இஸ்லாத்தையே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற முடிவுக்கு வருகிறது. சோமாலியா நாட்டை சார்ந்த ஒருவர், ஒரு உஸ்தாத், ஒரு முஃப்தி, அவரிடத்திலே போய் கலிமாவை சொல்லுது, இஸ்லாத்தை ஏத்துக்கிடுச்சு. அவர் அவருடைய மனைவி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு, மனைவி அவங்களும் தோழி ஆகிட்டாங்க. அந்த அம்மா சொல்லுது, இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு அப்புறமாக இந்த சோமாலியாவினுடைய முஃப்தி இருக்கார் இல்லையா, முஃப்தின்னா அவர் வந்து லீகல் ஒப்பீனியன் கொடுக்குறவர், அவர் எவ்வளோ பெரிய போஸ்டிங் இருக்கிறாரு. அவர் ஃபோன் பண்ணும்போது, லாரன் பூத்துக்கு ஃபோன் பண்ணா, அஸ்ஸலாமு அலைக்கும், அவருடைய மனைவி பேரை சொல்லி, ஹதியானா ஹதியான வச்சுக்குவான், நான் ஹதியாருடைய ஹஸ்பண்ட் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவாராம். எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு, நான் முஃப்தி பேசுறேன்னு சொல்றதை விட்டுட்டு என் தோழி பேரை சொல்லி இன்னாருடைய ஹஸ்பண்ட் அவர் சொல்றாரா இருந்தால் மனைவி அவரை எவ்வளவு மதிக்கிறாரு பாருங்க. நான் வேற யாரும் நினைக்காத, உன் தோழியின் கணவர், என் மனைவி உனக்கு தோழியாக இருப்பதால் தான் உன்னிடத்தில் பேசுகிறேன், வேறு எந்த நோக்கமும் எனக்கு இல்லை என்பதை இவ்வளவு டீசென்ட் அவர் கன்வே பண்றாரு. எனக்கு என்னுடைய பிள்ளைகளிடத்திலே வந்தேன், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னேன், என்னுடைய பிள்ளைகளிடத்திலே மூன்று கேள்வி கேட்டார்கள். இந்த மூணு கேள்விக்கு பதில் சொல்லுங்க,
அப்புறம் நாங்க எங்க கருத்தை சொல்றோம், நீ இஸ்லாத்தை ஏத்துக்கொண்டு சரியா தப்பான்னு நாங்க சொல்றோம். மூணு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. என்ன கேள்விமா? இனிமேல் நீங்கள் சிகரெட்டு குடிப்பீர்களா? என் பிள்ளைங்க என்ன கேட்டுச்சு, ஒருபோதும் குடிக்க மாட்டேன். ஏனென்றால் ஒரு மனிதன் தன் ஆரோக்கியத்தை கெடுத்து கொள்ள அவனுக்கு இஸ்லாம் அனுமதி அளிக்கவில்லை. ஒருத்தனுக்கு இறைவன் கொடுத்துடக்கூடிய ஆரோக்கியம் என்பது அமானிதம், அது உன் நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருள். இறைவன் போனா கேட்பான், நீ ஆரோக்கியத்தை எப்படி செலவழித்தாய், ஆரோக்கியத்தை நீயாக கெடுத்து கொண்டாயா என்று கேட்பான். அதனால அது மாதிரி நான் பண்ண மாட்டேன். நண்பர்களோடு சேர்ந்து கிளப்புகளுக்கு நீங்க போவாயா என்று கேட்டார்கள். ஒரு காலமும் நான் போக மாட்டேன். நெஞ்சு தெரியும்படி நீ மேலாடை அணிவாயா என்று கேட்டார்கள். நிச்சயமாக நான் அணிய மாட்டேன் என்று சொன்னேன். அப்படியானால் நீ ஒரு நல்ல மார்க்கத்துக்கு தான் போயிருக்கிறாய் என்று என்னுடைய பிள்ளைகள் என்னிடத்திலே சொன்னார்கள் என்று ஹெர்ரி பிளேர் எழுதியிருக்கிறார். அப்படியானால் ஹியூமன் நேச்சர், மனிதனுடைய இயற்கையான சுபாவம் என்ன சொல்கிறது? மறைக்கப்பட வேண்டிய உறுப்புகள் என்று இவைகள் எல்லாம் சொல்கிறதோ அதை மறைக்கப்பட வேண்டும். அதைத்தான் குர்ஆன் சொல்லுது. இப்படி எல்லாம் ட்ரெஸ் போடணும், இப்படி எல்லாம் அணிய வேண்டும், இதெல்லாம் இப்படிதான் குர்ஆன் சொல்லுது. கேட்டா அது ஒரு பழமையான மார்க்கம், பழமையான வேதம், அது என்ன பெண்கள் அப்படி மறைச்சிட்டு போய் சொல்லுது? அன்புக்குரியவர்களே, மறைந்திருக்கும் வரைதான் ஒரு பொருளுக்கு மரியாதை. எங்க செருப்பு கடையில செருப்பு வெளியில வச்சு வியாபாரம் பண்ணுவாங்க. செருப்பு கடையில செருப்பு என்ன பண்ணுவான்? வெளியில வச்சிருப்பான். விலை குறைஞ்ச பொருள் வெளியில வச்சிருப்பாங்க, விலை கூடின செருப்புகள் உள்ள வச்சிருப்பாங்க. உள்ள வர வச்சு காலில் மாட்டி பார்த்து இது பண்ணுவாங்க. வெளியே 50 ரூபா 100 ரூபா செருப்புனா நீங்களே மாட்டி பார்த்து சொல்லுங்க பாய் கரெக்டா இருக்குன்னா காசை மட்டும் கொடுத்துட்டு போங்க வாங்கிட்டு சொல்லுவான். தங்க கடையில் என்ன பண்ணுவான்? தங்கத்தை வெளியில போட்டு வியாபாரம் பண்ணுவானா? அரபு நாட்டில் கூட பண்ண மாட்டான், திருடுனா கையை வெட்டிடுவாங்க. அங்க கூட பண்றது இல்ல. எதுக்கு அவன் திருடனோ அவனை தேடி பிடிச்சது கையை வெட்டணும். ரொம்ப வழக்கமா பூட்டிக்கிறத பூட்டி வச்சுக்கோன்னு வச்சுப்பான். மறைந்திருக்கும் வரைதான் மரியாதை. சிம்பிள் லாஜிக். திறந்து விட்டால் என்ன நடக்கும் என்பதை இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பள்ளிக்கூடங்களில் காமம் என்றால் என்னவென்று தெரியாத, உடலில் எந்த உறுப்புக்கு என்ன வேலை என்று கூட தெரியாத, எந்த உறுப்பு ஆணுக்கு சபலத்தை ஏற்படுத்தும் என்பதை கூட புரிந்து கொள்ள முடியாத பக்குவத்தில் உள்ள பிள்ளைகளை கூட காம அரக்கர்கள் தீண்டி பார்க்கிறார்களே. ஆசிரியர்கள் என்கிற பெயரில், கரப்பாங்கண்ட என்கிற பெயரில் பிள்ளை தூக்கு போட்டு செத்த உடனே ஊரை கூட்டி ரவுடித்தனம் பண்றது. என்ன மாதிரியான மனநிலை இது சோதரர்களே? எனவேதான் சொல்கிறோம், திருக்குறான் என்பது இயற்கைக்கு இயந்த வேதம். அது இயற்கை என்ன சொல்கிறதோ, மனித சுபாவம் என்ன சொல்கிறதோ, அதைத்தான் திருக்குறானும் சொல்கிறது. இன்றைக்கு சொல்கிறார்கள் பெண்ணியவாதிகள், ஈரானா இருந்தா சும்மா விட்டுருப்பானா, சவுதி அரேபியாவா இருந்தா சும்மா விட்டுருப்பானா, பப்ளிக்ல தூக்கில போட்டிருக்க மாட்டானா? இங்கேதான் கோர்ட்டு கேஸு ட்ரையல் அப்பீலு இப்படி போய் 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 அவனுக்கு 50 வயசு ஆன உடனே அவனுக்கு ஒரு தண்டனையை கொடுத்து 7 வருஷம் தண்டனை அனுபவிச்ச உடனே இவர்கள் எல்லாம் தப்பே செய்வதற்கு வாய்ப்பில்லாதவர்களும் திறந்து விட்டான். பல்கிஸ்தான் கேஸில் அதானே நடந்துச்சு. அதுக்கு ஒரு காரணம் சொன்னா பாருங்க, குஜராத்தினுடைய அமைச்சர் வெக்க கேடான ஒரு காரணம், ஜாதி பேரை சொன்னா பாருங்க, இந்த ஜாதிக்காரன் அதனால அவன் வந்து தப்பு செஞ்சிருக்க மாட்டான்னு. அப்போ கோர்ட்டில் ட்ரையல் நடந்தது, வழக்கு நடந்தது, சான்றுகளை வச்சு நிரூபித்தது, குஜராத் கோர்ட்டில் நடந்தா நீ ஏமாத்துன்னு சொல்லித்தானே மகாராஷ்டிரா ஹைகோர்ட்டில் வச்சு கேஸை ட்ரையல் பண்ணாங்க. அப்போ அதெல்லாம் என்ன? அப்போ சாதியின் பெயரை சொல்லி எனவே இவர்கள் இந்த தப்பை செய்திருக்க மாட்டார்கள் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, இதனால் தான் தொடக்க புள்ளியிலேயே இஸ்லாம் சொல்லிவிட்டது. நீங்கள் ஒன்று நினைச்சு பாருங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சி காலம், எந்த உமர் 1937 இந்தியாவிலே இருந்த எல்லா மாகாணங்களிலும் காங்கிரஸ் கட்சி தேர்தலிலே போட்டியிடுகிறது,
முஸ்லீம் லீக் போட்டியிடுகிறது, எல்லா மாகாணங்களிலும் காங்கிரஸ் கட்சி ஜெயிக்கிறது. டொமினியல் ஸ்டேட்டஸ், அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருக்கும், ஆளுவது காங்கிரஸ்காரங்க, இந்தியன் சட்டங்களை வடிவமைத்து தருவது பிரிட்டிஷ்காரன், டொமினியன் அந்தஸ்து கொடுத்தாங்க. அப்போதான் மகாத்மா காந்தி ஜெயித்த 1937 ஜெயித்த காங்கிரசினுடைய மாகாண முதலமைச்சர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னாரு, நீங்கள் எப்படிப்பட்ட ஆட்சியை தர வேண்டும் தெரியுமா, உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை போன்ற ஆட்சியை தர வேண்டும் என்று சொன்னார். காந்தி ஒன்னும் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்காம படிச்சுட்டேன்னு சொல்றவர் இல்ல. 1947 இமெயில் ஐடி வச்சிருந்தவங்க போய் சொல்றான் பாருங்க, சில பேரு அந்த மாதிரி கிடையாது. இல்லாத ரயில்வே ஸ்டேஷன்ல டி வித்ததெல்லாம் சொல்றான் பாருங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. அவர் உண்மையிலேயே படித்தவர், பாரத்லாம் படித்தவர், பிராக்டிஸ் பண்ணவர், ஆஸ்திரேலியால கோர்ட்ல பிராக்டிஸ் பண்ணவர், சும்மா கிடையாது, தென்னாப்பிரிக்கால. அந்த காந்தி சொல்கிறார், உலக தலைவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியை நடத்த வேண்டும் என்று. உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம் என்பது ஃபாஸ்டஸ்ட் குரோயிங் ரிலிஜியன், உலகத்தில் அதிவேகமாக பரவும் கொள்கையாக இஸ்லாம் இருந்த காலகட்டம். உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், தி ஹண்ட்ரட் என்கிற நூல், வரலாற்றிலே திருப்புமுனையை ஏற்படுத்திய 100 நபர்களை பட்டியலிட்ட நூல், ரசூலுல்லாஹுக்கு முதலிடம், உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு 52வது இடம். உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் ஒரு நாள் ஒன்றுக்கு 364 சதுர மைல்கள் இஸ்லாம் பரவியது, அவ்வளவு வேகமா இஸ்லாம் பரவுச்சு. புதிதாக இஸ்லாத்தியை தழுவிய மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் சூரத்து 100 என்கிற அத்தியாயத்தை ஓதி காட்ட வேண்டும், வீதி வீதியாக போய் ஓதி காட்டுங்கள் என்று சொன்னார்கள். ஏன் தெரியுமா, அந்த அத்தியாயம் மற்ற சூறாக்கள் இருந்து கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆனது. முதலில் தண்டனையை சொல்லும், பிறகு அந்த தண்டனையை நோக்கி உன்னை எந்தெந்த குற்றமெல்லாம் கொண்டு செல்லும் என்று சொல்லும். விபச்சாரம் செய்தோம், ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் 100 கசையடி கொடுறான், வச்சு கட்டி வச்சு அடின்னு சொல்லும். அதுக்கப்புறம் சொல்லுது, எந்த வீட்டுக்குள் நீங்கள் போனாலும் கதவை தட்டி சலான் சொல்லி அனுமதி கேட்டு போங்க, பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது. யாருமே இல்லாத வீட்டில் நீங்கள் போனாலும் உங்களுக்கே நீங்க சலான் சொல்லி கேடுங்க, உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாம வேணா உள்ள இருந்தா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய தாய் மட்டுமே ஒரு வீட்டில் இருக்கிறார், அவரை தவிர வேறு யாரும் அந்த வீட்டில் இல்லை, அந்த வீட்டுக்கு போனாலும் கதவை தட்டி சலான் சொல்லி அனுமதி கேட்டு போங்க. ஏன் என்று கேட்கிறார் நபி தோழர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னுடைய தாயை நீ எந்த கோலத்தில் பார்க்க விரும்ப மாட்டாயோ அந்த கோலத்தில் ஒரு தாய் இருந்தா தப்பு தானே? மலையை கலைச்சு விட்டு போட்டுருக்க அன்புக்குரியவர்களே, அப்படி நமக்கு ஒரு வாழ்வியலுக்கு ஒரு முறையான வழிகாட்டுதலை தந்திருக்கக்கூடிய வேதம் திருக்குறான். அதனாலதான் இன்றும் சொல்கிறோம், என்றும் சொல்வதனுடைய உரையினுடைய தொடக்கத்திலே நான் சொன்னதை போல, திருக்குறான் முஸ்லிம்களுக்கு மட்டுமான வேதம் அல்ல, மனிதனாக பிறந்த அத்தனை பேரும் பின்பற்றி நடக்கவும் வாசிக்கவும் ஏற்று நடக்கவுமான கருத்துக்களை தாங்கிய வேதம். எனவே அனைவரும் திருக்குறானை ஓதுவோம், பொருள் உணர்ந்து வாசிப்போம், அந்த நேரிய பாதையை நாம் தேடுவோம். இல்லாமல் அல்லாஹு தஆலா உண்மையை விளங்கிக் கொள்ளக்கூடிய மக்களாக நம்மை ஆக்குவானாக. வாகிறது அவானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.